நமஸ்தே வசந்த் ஹிந்தி அகாடமி இது ஒரு ஹிந்தி லேர்னிங் சேனல் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தது பவ்வல்ஸு கான்சோனன்ஸ் பார்த்துருந்தோம் அந்த கான்சோனன்ஸில் உங்களுக்கு ஒரு டென் கான்சோனன்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி நடத்தியிருந்தேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த கான்சோனன்ஸை எப்படி பாரகடியாக அதாவது உயிர்மை எழுத்தாக கொண்டு வரதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் உயிர்மை எழுத்துக்கள் தமிழில் ஹிந்தியில் பாரகடி உயிர்மை எழுத்துனா என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி கா கா கி கி கு இக்குரு கே கை அப்படின்னு நம்ம எழுதுவோம் இல்லையா அதே மாதிரி தான் வவ்வல்ஸை வச்சு தான் நம்ம அதை எழுத முடியும் வவ்வல்ஸை வச்சுட்டு உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்குஸையும் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்துட்டு சிம்பிள்ஸும் பிளேஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம தமிழில் கா ஹிந்தியில் எப்படி கா போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இக்கு பிளஸ் ஆ வந்து கா கா அப்படின்னா துணைக்கால் போடணும் பக்கத்துல அதுதான் இந்த சிம்பிள்ஸ் இங்க இருக்கு நெக்ஸ்ட் லெட்டர் கி ஃப்ரண்ட்ல லைன் போட்டு எடுங்க குரில் மாத்திரை கி இக்கு பிளஸ் இ கி அடுத்தது நெடில் மாத்திரை யூஸ் பண்ணுங்க இக்கு பிளஸ் இ கி இக்கு பிளஸ் ஊ கு சிம்பிள்ஸ் மட்டும் பாருங்க கமா மாதிரி போடுங்க திருப்பி போடுறது இந்த ரூன்ற லெட்டரை நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் இல்லையா இக்கு பிளஸ் ரூ இக்கு ரூ நெக்ஸ்ட் இக்கு பிளஸ் ஏ நெடில் ஏ தான் சொல்லியிருக்கேன் அதனால் கே இக்கு பிளஸ் ஐ கை கை நான் ரெண்டு கொம்பு போட்டிருக்கேன் இந்த சிம்பிள்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன் இக்கு பிளஸ் ஐ கை அடுத்தது இக்கு பிளஸ் ஓ கோ துணைக்கால் போட்டு ஒத்த கொம்பு போடணும் இக்கு பிளஸ் அவ் துணைக்கால் போட்டு ரெட்டை கொம்பு போடணும் கவு நெக்ஸ்ட் இக்கு ப்ளஸ் அம் கம் கஹ இன்னொரு தடவை சொல்லித்தரேன் பாருங்க க கான துணைக்கால் போடணும் குரில் மாத்திர கீ அப்படின்னா ஃப்ரண்ட்ல கோடு போட்டுட்டு ஜாயின் பண்ணுங்க கீ அப்படின்னு வரும்போது இந்த சைடு லைன் போட்டுட்டு ஜாயின் பண்ணுங்க கூனா கமா கூ அப்படின்னா கமாவே திருப்பி போடுங்க இக்கு பிளஸ் ரூ இக்குருவா மாறுது சி மாதிரி போடணும் கேனா ஒத்த கொம்பு கைனா ரெட்டை கொம்பு கோனா துணைக்கால் போட்டு ஒத்த கொம்பு கவுனா துணைக்கால் போட்டு ரெட்ட கொம்பு கம் கஹ நெக்ஸ்ட் லெட்டர் நம்ம பார்க்க போறோம் பாருங்க மாத்த லெட்டர் நம்ம பார்க்க போறது மா சேம் சிம்பல்ஸ் தான் மா மா போட்டுட்டீங்க மா மி நீ மூ மூனா என்ன போடுவோம் கமா போடுவோம் இல்லையா மூ கமாவே திருப்பி போட்டுருங்க இம்ரு மே, மை, மம், கொ ரீன் மட்டும் பண்ணி பார்க்க பார்க்கலாம் வாங்க மி, மீ மு, முரு மே மை மு மவு மம் மகா அடுத்த லெட்டர் வான்ற லெட்டர் தமிழில் இப்ப ஹிந்தியில் எப்படி எழுதுவோம் வா வா நீங்களே சொல்லுங்க துணைக்கால் போடுவோம்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது வி வி உ உ இவ்ரு வே வை O V வம் வாக வ வா வி வி உ உ இவ்வுரு வே வை ஓ வவ் வம் வக அடுத்தில் டர்ப்பாருங்க தம்மில்ல நம்ம தாப்படிப் போலியாம் அதை மர் ஹிந்தில் எப்படி Ta, ృ ta. Ti, ti. Tu, tu. to தௌ தம் தாக ரீட் பண்ணி காமிக்கிறேன் த தா தி தி து து த்ரு தே தை தோ தௌ தம் தக சிம்பல்ஸ் எல்லாமே காமனாக சேம் சிம்பல்ஸ் தான் லெட்டர்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆயிருக்கு அடுத்த லெட்டர் பாருங்க நெக்ஸ்ட் லெட்டர் வந்து யா தமிழில் படிச்சிருப்போம் ஹிந்திலையும் சேம் அதே தான் யா சிம்பிள்ஸ் எப்படி பிளேஸ் பண்ணுறது யா இ யோ, यौ यम यह ரீட் பண்ணி காமிக்கிறேன் ய யா இ ஈ உ உ இरु ए ऐ यो யௌ यम यह நெக்ஸ்ட் லெட்டர் பாத்தீங்கனா ஹரன் ஹ அந்த லெட்டரை நம்ம ப பார்க்க போகிறோம் ஆல்ரெடி உங்களுக்கு இது எப்படி எழுதுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பேன் லைன் வந்து லைட்டாக போட்டுக்கோங்க எஸ் மாதிரி ஃபோல்டு பண்ணி ஃபுல்லாக எழுக்காமல் எடுங்கன்னு சொல்லியிருப்பேன் இந்த லெட்டர் ஹா 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 சேம் சிம்பிள்ஸ் தான் சிம்பிள்ஸ் எல்லாம் காமன் தான் ஹி ஹி ఇహు ఇహ్రు హే హై హో హౌ హమ్ హహ రీడ్ పని పాక్లామా హా హా ஹி ஹி ஹு ஹு ஹஹ்ரு ஹே ஹை ஹோ ஹௌ ஹம் ஹஹ இப்போ எப்போவுமே லெட்டர்ஸ் எழுதி தான் மேலே லைன் போட்டுட்டே வரேன் பாருங்கள் நீங்கள் அதையும் நெக்ஸ்ட் லெட்ரு பாருங்க நான் ரெண்டு சொல்லி நான்வும் நாற்காலிக் வரண்ணா டாட் மாதிரி வச்சு எடுக்கணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா நான் நா, எப்படி போடுறதே துணைக்கால் போடுங்க நீ ஃப்ரெண்ட்ல போடு போடு ஜாயின் பண்ணுங்க நீ நூ கமா மாதிரி நூ கமாவே திருப்பி போடுங்க இன்று நே நை நோ நவ் நம் நகை ரீட் பண்ணி பார்க்கலாம் நான் நான் நீ நீ நு நு ரு நே நை நோ நவ் நம் நகை அடுத்த லெட்டர் இறால் தமிழில் எத்தனை ரா இருக்குங்க ரெண்டு ரா இருக்குல்லப்பா ஹிந்தியில் ஒரே ரா தான் இந்த இடத்துல எப்பவுமே ரால மட்டும் சென்டர்ல ரூ போடுங்க கமாவை இந்த இடத்து ஒரு ஒரு இது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் எப்படின்னா இந்த இடத்துல ஒரு இது போட்டிருக்கேன் என்னன்னு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு ரே ரை ரோ ரம் ரீட் பண்ணலாம் பாருங்க இந்த இருன்ற லெட்டர் மட்டும் ஹிந்தியில் கிடையாது ஓகே ரே ரை ரோ ரவு ரம் ரஹ எல்லா லெட்டர்லையும் இம்ரு ப்ரூ இத்ரு இக்ரு எல்லாத்துலேயும் இருக்கும் ரான்ற லெட்டர்லையும் லான்ற லெட்டர்லேயும் கிடையாது அதனால தான் இந்த இருன்ற லெட்டர் இல்லை நெக்ஸ்ட் இன்னும் ஒரு லெட்டர் தான் இருக்குது நம்ம அதை பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட் லெட்டருங்க லா தமிழில் எத்தனை லா இருக்கு மூணுலாம் இருக்கு ஹிந்தியில ஒரே லா தான் லா லா லி லி லு லு இல் இந்த லெட்டர் தான் இல்ல ஹிந்தியில ரா இரு மாதிரியே இல் இல்ல லே லை லோ லவ் லம் லஹ் ரீட் பண்ணி பார்க்கலாமா ல லா, லி லி லு லு இல்ரூ இதுதான் இல்லைன்னு சொல்லிட்டேன் லே லை லோ லவ் லம் லஹ் நம்ம பத்து லெட்டர்ஸ் பார்த்துருக்கோம் என்னென்ன லெட்டர்னா கா தமிழில் தடவை எழுதி காமிக்கிறேன் இந்த பத்து கான்சோனன்ஸ் பார்த்துருக்கோம் அதோட பாரகடி உயிர்மை எழுத்து இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் இன்றைக்கி நடத்தின வீடியோ அதாவது பாரகடி உயிர்மை எழுத்துக்கள் நடத்தினது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் புரிஞ்சுருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க தன்யவாத